தின்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா என்னப்பா மாறும் ஒண்ணு இல்லமா எங்க அம்மாவோட கால் தான் அங்கங்க மாறும் ஒண்ணு இல்லமா கிச்சன்ல தனியா தான் ஹெல்ப் பண்ண வந்தேன் அதை வந்து கெடுத்துறியா போ பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது மோ கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்புன்றது இல்ல பாரு டிவி ஓடிட்டு இருக்கே எவ்வளவு சுத்தமா இருக்கு நாளைக்கு நான் அப்படியே ஆபீஸ் போறது நீ வாமா நம்ம வீட்டு தூங்க ஆந்தோ இந்த பக்கம் போயிட்டேன் இப்ப முந்தனே உதறவதானே இன்னைக்கு நான் பாட்டு பாட போறேன் நான் நீ புடிச்சா பாத்தியா ஏங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கோலத்துல நடி பண்றது சொந்த புடிச்சனாலே பொண்டாட்டி கொஞ்சம் முடியல சின்னவனே கிச்சனுக்குள்ள ஏதோ பூனை உருத்துறா அந்த பூனை ரொம்ப பாவமா பாவமா சின்னவனே வாடா இங்க அதோ வண்டமா வண்டமா போயிட்டு வரேன் இங்க வாராசா அம்மா கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்லுமா ஏன் பொண்டாட்டியே நான் கொஞ்சம் கூடாதாமா ஒண்ணுமா 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 ஐயோ போறாளே 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 போனவனே போய் தூங்கிடுவாளே அதோ வண்டமா 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 ஐயோ அப்படியே என்னமோ போறா பாரு திமிரும் தெனாவட்டுமா அப்படியே எல்லாமே நான் தாங்குற மாதிரி அவ்வளோ இல்லாமா தெரிஞ்சது எனக்கு அவன் நடந்து போனது மட்டும்தான் தெரிஞ்சது ஏண்டா இந்த அம்மாவை பத்தி ஒண்ணுமே தெரியலையாடா இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் உன்னை பெற்று வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன்னு இந்த தாயும் கண்ணுக்கு தெரியலையா இந்த தாயோட பாசம் உனக்கு புரியலையா இந்த காலத்து பசங்க பெத்தவங்க பேச்ச கேட்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ரொம்ப கஷ்டமா இப்ப நான் ரூம்குள்ள போக கூடாது அதுக்கு தான் நீ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க சரி நான் போல இப்பதானா நீ என் பிள்ளை அம்மா காலாமிக்கிடு அத்தை அனசி பழம் கொண்டு வருவா பங்கஜம் மரமோ பால் கொடுக்குறாங்கறா பழம் கொடுக்குறாங்கறா பால்ல பாயசம் கலந்தாலும் கலந்துருப்பா ஐயோ அன்னாசி பழங்கிறா வெடி வச்சாலும் வச்சிருப்பா பங்கஜம் குடிச்சிடாதடி அத்தை பாயசம் குடிங்க குடிச்சிடாதடி ஏத்த குடிங்க இல்லம்மா இன்னைக்கு புதன்கிழமையா அத்தை பாயசம் குடிச்சாலும் குடிப்பேன் பாயசம் குடிக்க மாட்டோமா பரவாயில்ல குடிங்க அத்தை குடிங்க அத்தை அட அம்மா தான் வேணாம்னு சொல்றாங்களே என்னது குடி ஐயோ என் புள்ள குடிக்கிறானே செல்லக்குட்டி பாயசம் ஒண்ணு மாதிரி ஸ்வீட்டா இருக்குடா செல்லக்குட்டி ஏன்பா வயிறு ஒன்றும் கலக்கல இல்ல நாமா நீ கெட்டு போன பாலெல்லாம் குடிக்கிற ஒரு நல்ல பாயசத்தை போய் கோட்டை ஒட்டியமா இருக்கலாமோ ஒன்னு குத்து வச்சதாவல் தான் மாடி பாயசம் இன்னொரு கப் இருக்கா பாயசம் வேணா இருக்கு தரவா குடிச்சிருக்கலாமோ உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கோகிலா கோகிலா எப்படி இருக்க அக்கா நல்லா இருக்கேன்க்கா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் பொண்ணு பாக்குறியா நல்ல பொண்ணா பாருடி ஏன்க்கா அப்படி சொல்றீங்க முதல்ல மருமவளோ வந்த புதுசுல என்ன பண்ணுவாள் தெரியுமா அத்தை அத்தை அத்தைன்னு நம்மள்ட்ட சுத்தி சுத்தி வருவாளுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுக்க அப்படியே நம்ம தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவாளுவோம் இரு பாரு ஹலோ புவனா இருடி கொஞ்ச நேரம் லைன்ல இந்த ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனா அந்த மாமியாருங்க மட்டும் ராட்சசி மாதிரி அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் ஏய் முதல்ல 4 தட்டு தட்டி அடக்கி வைக்கலன்னு வச்சுக்க அவ்வளோ நம்மளையே மேஞ்சிருவாளுவோம் இவங்க நாலு தட்டு தட்டுற வரைக்கும் நம்ம கை பூ பறிச்சிட்டு இருக்கோம் பாரு. என்னக்கா வீட்ல சண்டை போல இருக்க? இருடி, என் பையன் வந்துட்டான். இரு வை. டேய் பாலா, என்னங்க சொல்றத கேளுடா. சொல்லுமா. என்ன ராட்சசின்னு சொல்றாடா? என்னங்க அவங்க என்ன பார்த்து அடங்க போய்டாரேன்னு சொல்றாங்க. அம்மா நானே ஆபீஸ் போன டைம்ல வந்திருக்கேமா. விட்டுருங்கமா. ஏய் அவன் இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தானே வச்சுக்க. பேத்துறானே அப்படியே. நீங்க செவில பேக்கிற வரைக்கும் நான் சும்மா வரேன். நான் அப்படியே ஒரே ஏஞ்சே ஆஃப் பண்ணிடுவேன். ஏண்டி நீ அப்படியே ஆஃப் பண்ணுவியா? நான் அப்படியே குட்டி பேத்துறேன்டி. நீங்க ஏத்துல பேக்கிற வரைக்கும் எங்க கை புளியங்க பறிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நான் அப்படியே கொளத்து புடிச்சு சங்க நெரிச்சி எடுத்துறேன். நீ நெரிப்பே நான் அப்படியே தாளைய சீவிட வேண்டிய அப்படியே அப்படியே குமுகுனு குமி எடுத்துறேன். புடிச்சு வச்சிரவேண்டி. என்ன நினைச்சிட்டு இருக்கற நீ? என்ன நீங்க நானு பத்தி யாரா இருக்கீங்களா? பயமா இருக்குதே. மா சொத்தை நான் பிரிச்சு குத்துருமா. தனி கொடுத்ததுக்கே போயிடுறேன். யாரோட சொத்துறா? மா நான் ஏன் சொத்தை தானே கேட்டேன். என்னை விட்டுருங்க, நான் பாத்ரூம்ல வந்துக்கிறேன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு அஞ்சலி விடுபட்ட 11ஆம் வகுப்பு தேர்வு ரத்து. அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி. அஞ்சலி என்னத்த எவ்வளோ நேரமாக தான் நீ நியூஸ் பார்ப்ப? இப்போ பாண்டியன் ஸ்டோர் நாடகம் போடுவாங்க, குடும்ப சீரியல் தெரியுமா? பொழுதனைக்கும் சீரியல் சீரியல் சீரியல். ஒரு நியூஸ் சேனல் ஒழுங்கா பார்க்க விடுதா? கொஞ்சம் ரிமோட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் டீயும் சேர்த்து கூட. இப்படி வேலை வாங்கிட்டே இருக்கீங்களே, நான் அந்த வீட்டு வேலைக்காரியா? ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. இரும்பல் மற்றும் மூச்சுவிட சிரமமாக இருந்தால் கருண அறிகுறியாக இருக்கலாம் என மருத்துவர்கள் அறிவித்தனர். அஞ்சலி அஞ்சலி டீ தானே செஞ்சுட்டா போச்சு. ரிமோட்டு ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். ஆ சார், எங்க வீட்ல ஒருத்தங்களுக்கு கொரோனா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இருமல் தும்முலுமாவே இருக்கு. அப்படிங்களா? ஆமாமா. என்ன வயசு மேடம் இருக்கும்? எல்லாம் பாற வயசு தான் சார். அப்படினா உங்களை 14 நாள் உடனே தனிமைப்படுத்தணும் மேடம். நான் உடனே போலீஸ் அனுப்புறேன். நீங்க போன் அவங்க கிட்ட கொடுங்க. தா கொஞ்சம் ஒரு நிமிஷம். அத்தை உங்க கிட்ட யாரோ பேசணுமா? பேசலதா. ஹலோ ஹலோ மேடம். உங்க வயசு என்ன மேடம்? ஐயோ என் வயசெல்லாம் இருக்கட்டும் சார். இல்ல மேடம் அதான் ப்ரொசீஜர். ஐயோ இது வரைக்கும் என் மருமா பேசினாலே ஏதாவது தும்மல் இருமல் சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா சார்? தும்மல் வரலையோ? மாமியார் மருமா ஐடியா வரும் பாருடி. புரிஞ்சுக்கங்க சார் அதெல்லாம். மேடம் நீங்க அடிக்கடி தும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு கொரோனா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நான் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். என்னமா இப்ப பத்தல கத்தினே இருக்கீங்க? நான் ஆபீஸ் கிளம்பதா வேணவா? டேய் நான் ஊருக்கு போறேன்டா. இவன் என்ன சும்மாவே கொரோனான்னு சொல்லி மாட்டி விடுறாடா. நான் தூங்கும்போது தலையில தலைவனைய வச்சு அமுக்கோட என்னடா நிச்சயம்? அம்மா அதுக்குதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேனேமா. ஈஸ்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? அவளை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. செல்லக்குட்டி முடிய முடியாது. கிளம்பு கிளம்பு. பாத்தியா பாத்தியா அவ உனக்கு நேரவே என்ன பேசுறானே. ப்ளீஸ்மா மாமாமாமா ப்ளீஸ்மா போகாதமா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா? எவன்டா அவன்? நான் அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பாத்தா அது வரமா இருமா. அவ மேல கடை சாக்கட்டல சட்டை வடிவலன்னா துபாய் கைய ஓட்ட டபாய். யாரே நீங்க? சார் நாங்க ஆதித்யா சேனல்ல இருந்து வந்திருக்கோம் சார். ஆதித்யா டிவில இருந்தா? மாமியார் மருமகன் சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்றோம் சார். எங்களை டிவில வந்து காமிப்பீங்களா? இருங்க டச் அப் பண்ணிட்டு வந்துறேன். காலம் ஒரு வயசுல இதுக்கெல்லாம் எதுக்கு தான் மேக்கப்? சொல்லுங்க அப்புறம் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 25 வரையும் 2000 போட்டிருக்கு. அதில் மாமியாரும் மருமகனும் ஒரே நம்பர் எடுத்துட்டான். அவங்களுக்கு ஒரு பட்டு படை ஃப்ரீ ப்ரோ. ஓ அப்படிங்களா? இந்தாங்க எடுங்க எடுங்க எடுங்க. நீ எடு. எனக்கு 18 வந்திருக்கு. சூப்பர் ப்ரோ. நாங்கள் போன வீட்டிலே இந்த மாமியார் இந்த மருமகன் தான் வின் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்தாங்க உங்களுக்கு ஒரு பட்டு புடவை. Thank you bro. Thank you. மருமகளே நம்ம ரெண்டு பேரும் கட்டிக்கலாம். ஓகே அத்தை. அம்மா 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 பாத்தீங்களா கொஞ்ச நேரம் நீங்க ஒத்துமையா இருந்ததுக்கு அதிர்ஷ்டம் எப்படி அடிச்சதுன்னு. இதே மாதிரி எப்படி ஒத்துமையா இருந்தீங்க வீட்ல எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் இருக்குங்க. சூப்பர்மா. அத்தை கொடுங்க நான் ஓபன் பண்றேன். இருமா நான் பாக்குறேன். இல்ல கொடுங்க அத்தை நான் ஓபன் பண்றேன். நான் பாக்குறேன். நான் பாக்குறேன் அத்தை. இருடி நான் பாக்குறேன். என்னது டியா? எங்க அம்மாவே என்ன டி சொல்லி கூப்பிட்டதுல நீ எதுக்கு டி சொல்ற? குடு. என்னது நீயா? யார பாத்துற நீ சொல்ற? குடு. மாமியாரும் மருமகளும் ஒரே வீட்டுல ஒத்துமையா இருந்ததா சரித்திரமே இல்லடா. நீங்க அடிச்சு புடிச்சுக்க வேண்டிய இது இல்ல. இது அங்கவே இது இங்கவே. Start the music. Apa?